வெல்வதற்குன்னு ஒரு யுக்தி ஒன்று இருக்கு. அது நியாயமே தன் பக்கம் நியாயம் இல்லாத அயோக்கியர்கள் அந்த யுக்தியை பயன்படுத்தும் போது சராசரியான பிராக்டிக்கல் லைஃப்ல வெறும் நியாயத்தை வச்சு உன்னால ஜெயிக்க முடியாது. அயோக்கியர்களுக்கு எப்படி நியாயங்கள் கிடையாதோ தர்மங்கள் கிடையாதோ அவர்களை வெல்வதற்காக நீ பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு யுக்தியிலையும் நியாயத்தை நீ எதிர்பார்க்க கூடாது. நான் நிறைய புக்ஸு கொஞ்சம் படிக்கிற பழக்கம் நிறைய இருக்குது. பட் என்ன ரொம்ப பாதித்த ஒரு புத்தகம் அப்படின்னா ஒரு நான் ஃபிக்ஷன் புத்தகம் தான், த பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக். அது மேக்கியவெலி அப்படின்னு சொல்லி ஃப்ளாரண்டீனில் இருந்த ஒரு பொலிட்டிஷியன் சிந்தனையாளர், சோஷியலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவர் எழுதின ஒரு புக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இதுவரைக்கும் நான் படித்த ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் சிஸ்டம் பேஸ் பண்ண ஃபிலாசபீஸில் வந்து ரொம்ப முக்கியமான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு புக் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து அந்த காலகட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கும் வந்துட்டு ரொம்ப முக்கியமான சில தத்துவங்கள் வந்துட்டு அந்த புக்கு வெளியில் சொல்லுதுன்றது என்னுடைய ஒரு கருத்து. அது என்னென்னா, அது முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அரசன், ஒரு மன்னன், ஒரு தலைவன் அப்படின்றவன் வந்து எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கான சில விதிமுறைகள் இருக்கும் இல்லையா. நாம் எடுத்தோடனே ஒரு மன்னனோ ஒரு அரசனோ ஒரு தலைவனோ எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லவனாக இருக்கணும், அவன் வந்து மக்களுக்கு வந்துட்டு நல்லது இழைக்கணும், அவன் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது வெல் மேனர்டாக இருக்கணும், ஒரு சமூக சிந்தனையாக ஆளாக இருக்கணும் இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் மேக்கியவெலி அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அரசன் நல்லவனாக இருந்தாலும் சமூக சிந்தனையாளனாக இருந்தாலும் மக்கள் மேலே பேரன்பு கொண்டவனாக இருந்தாலும் அவனுக்குள் ஒரு கெட்டது இல்லைன்னா அவனால் அரசே இயக்க முடியாது, வெறும் நல்லவனால் எதையுமே சாதிக்க முடியாதுன்றது தான் அவருடைய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. லவ் அப்படின்றது வந்துட்டு ஒரு சைன் ஆஃப் வீக்னஸ் ஒரு அரசனுக்கு அப்படின்றது அவருடைய மிகப்பெரிய ஒரு கருத்து. ஒருத்தன் வந்து வெறும் நல்லவனாக இருந்தால் பார்த்தாலும் அவன் வல்லவனாக இருக்கணும். அவன் வல்லவனாக இல்லாமல் நான் நல்லது பண்ணுறேன், என் பக்கம் சரியான விஷயங்கள் இருக்குது, நான் ஒரு சரியான ஒரு ஜஸ்டிஸ்க்காகவும் உண்மைக்காகவும் போராடுற ஒருவனாக இருக்கிற காரணத்தால் மட்டுமே கடவுள் என்னை ஆதரிப்பார் அப்படின்னு நினைக்காத. நீ வந்து பொய் சொல்லணும், நீ பித்தலாட்டம் பண்ணணும், நீ வந்து ஒரு கொடூரமான ஒரு பவர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தை காட்டணும், பனிஷ்மெண்ட் பண்ணணும், எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணாதான் முதல்ல நீ அரசாட்சியில் இருக்க முடியும். அரசாட்சியில் இருந்தால் தான் நீ நினைத்த அந்த நல்ல சிந்தனைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க, அதாவது வந்து ஆட்சி முறையில் கொண்டு வர முடியுன்றது தான் அவருடைய ஒரு மிகப்பெரிய கருத்து. அதில் நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம சரியான விஷயம் பண்ணுறோன்றதுனாலே நம்ம பக்கம் நியாயம், அதாவது முக்கியமாக சொல்கிறேன் சரின்னு நான் சொல்கிறதோட நியாயம் நம்ம பக்கம் இருக்குன்றதுனாலேயே நம்ம வென்று விட மாட்டோம். வெல்வதற்குன்னு ஒரு யுக்தி ஒன்று இருக்குது. அது நியாயமே தன் பக்கம் நியாயம் இல்லாத அயோக்கியர்கள் அந்த யுக்தியை பயன்படுத்தும் போது சராசரியான ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வெறும் நியாயத்தை வச்சு உன்னால் ஜெயிக்க முடியாது. அயோக்கியர்களுக்கு எப்படி நியாயங்கள் கிடையாதோ தர்மங்கள் கிடையாதோ அவர்களை வெல்வதற்காக நீ பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு யுக்தியிலையும் நியாயத்தை நீ எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்துட்டு அந்த புக்கில் சொல்லியிருக்காரு. அது வந்து எனக்கு அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அவரே கேட்ட அவருக்கு எப்படி சொல்ல, ஒரு ஒரு லீடர்ன்றவன் எப்படி இருக்கணும், அவனை பார்த்து மக்கள் வந்துட்டு அன்பு செலுத்தணுமா இல்லை அவனை பார்த்து பயப்படணுமா அப்படின்னு கேட்டால், அன்பு செலுத்துகிற ஒரு லீடரை விட அவனை பார்த்து பயம் இருக்க லீடர் தான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வருவான்
அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். முதல்ல அது எனக்கு அது படிக்கும்போது என்னடா அது இப்படி சொல்கிறாப்லே அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தாலும், வரலாறை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரித்திரத்தை நீங்கள் வந்துட்டு எல்லா பக்கமும் பொருத்தி பார்த்தீங்கன்னா, மேக்கியவெல்லி சொன்னது தான் சரியாக இருக்கும். ஒரு வலிமை மிக்க ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளால் தான் ஒரு ஸ்டேட்டை வந்து ரன் பண்ண முடியும். அது எனி ஸ்டேட்டாக இருக்கலாம், ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம், ஒரு ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம பக்கம் நியாயம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம ஜெயித்திட முடியாது. நம்ம பக்கம் நியாயம் இருக்குன்ற ஒரே காரணத்துனால நம்ம வந்துட்டு ஒரு ஹை ஹார்ஸில் உட்காந்து இந்த சமுதாயத்தை பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தை வந்து சொன்ன புத்தகமாக அது இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய விஷயம். எனக்கு தெரிஞ்சு இது வெறும் அரசர்களுக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட சராசரி வாழ்க்கையில் கூட அது ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயத்தை வந்துட்டு நமக்கு போதிக்குது அப்படின்றது தான் என்னோடய எண்ணம். ஸோ வாய்ப்பு கிடைச்சா த பிரின்ஸ், மேக்கியவெல்லி எழுதின பிரின்ஸை படித்து பாருங்கள். 1991 முதல் 1996 காலங்களில் நிலவிய கடுமையான அரசியல் சூழலில் சாதி ஒழிப்பு, ஈழ ஆதரவு குரலை தடையின்றி ஒலித்த தோழர் சுபவீரபாண்டியனை ஆசிரியராக கொண்டு வெளிவந்த இனி இதழின் தொகுப்பு, தொகுப்பாசிரியர் அழகிய பெரியவன். விலை ₹500 மட்டும், தமிழ்நாடு முழுவதும் தபால் செலவு இலவசம். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.